ஹலோ வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்களை பற்றி தாங்க. அதாவது சிம்புக்கே வந்து தண்ணி காட்டியிருக்காரு, ஒரு அக்கடை தேசத்து நடிகர் தான் சொல்லணும். இதனால சிம்புவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கெரியரில் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி அவர் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. டீட்டெயிலான விஷயம் சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் இருந்தாலுமே பழைய நடிகர்கள்லாம் வயசு அடிச்சு எல்லாம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க. அந்த வகையில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜெயிலர் படம் வந்து இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கான காரணமாக இப்போ ஏன் நான் ஜெயிலர் படத்தையும் சொல்கிறேன்னா, அடுத்த சூப்பர் ஸ்டாராக யார் இவருக்கெலாம் வயசாகிடுச்சு படம் நடிக்க வேணாம் வெளியே போங்கன்னு சொன்ன ஒருத்தவரோட படம் இப்போ வந்து 550 கோடி கலெக்ஷன்ஸ் வசூல் ஆகிருக்கு அப்படின்றது வந்து உலக அளவில் இருக்கிற எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழ்நாட்டை தாண்டி ஏன் இந்திய அளவை தாண்டி இன்னும் உலக அளவில் வந்து ஜெயிலர் படம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. என்னதான் வயசானாலுமே வந்து இப்போ வரைக்கும் படத்தை ஓடுறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும் அப்படின்ற மாதிரி ரஜினியோட ரசிகர்கள்லாம் வந்து காலரை தூக்கிக்கிட்டு வெளியே சுத்துறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லிதாங்க ஆகணும். இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கண்டிப்பா லியோ படமும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா லியோ படத்துல வந்து ஹைப்பு ஜெயிலரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ படத்தில் வந்து முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வந்து கேமிய ரோலில் படுறதுக்கும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கு வந்து ஜோடியாக த்ரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இயக்குனராக நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்காருன்னு லியோ படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரொமோஷன்ஸ் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தானாக உருவாயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து முதல் பாட்டை மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் படத்தை பார்க்காதவங்களுக்குலாம் கண்டிப்பாக என்னதான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஆசையை தூண்டி விட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லியோ படத்தில் நடந்திருக்குங்க. ஆனால் ஜெயிலர் படம் வந்து வரும்போது மிகப்பெரிய அளவில் யாருக்குமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் திடீர்னு படம் நல்லா இருக்கவே எல்லாருமே வந்து அந்த படத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் அது மிகப்பெரிய வசூல் சாதனையே வந்து படைச்சிருக்கு. ஓரளவுக்கு இல்லை, மிகப்பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டே படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே ஜெயிலர் படத்தில் வந்து ஒருத்தர் முக்கியமாக நடிச்சிருப்பார். யார் சொல்கிறீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து வந்து பார்க்கப்படுற நம்ம சிவராஜ்குமார், அதாவது நரசிம்மா கேரக்டரில் நடித்த ஒருத்தவர் தான் நம்ம பற்றி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து எக்கடை தேசத்து நடிகராக இருந்தாலுமே கூட இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வர்றாருங்க. அதாவது இவர் நடித்த நிறைய படங்களை வந்து இப்போ தமிழ் ஆளுங்க நிறைய பேர் தேடி தேடி படத்தை பார்த்துக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சிவராஜ் குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அதாவது ரஜினிக்கு ஈக்குவலாக வந்து பார்க்கப்படுற சிவராஜ்குமாரோட கேரக்டர் வந்து அதில் மிகப்பெரிய அளவில் படம் ஃபுல்லாக வருதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அங்கங்கே வந்தாலுமே படத்தோட மொத்த அங்கத்தையும் அவர் தான்ப்பா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய விஷயத்தை சின்ன சின்ன இடத்துல அவ்வளோ ஆழமாக காமிச்சிருப்பாருங்க நம்ம சிவராஜ்குமார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அவருக்கு சூப்பர் ஸ்டார் மேலே நல்ல மரியாதை இருந்துகிட்டு இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சிம்பு அவர்களை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் அவருக்கு வந்து ரஜினி மேலே மரியாதை இருந்தாலுமே அவருக்கான மரியாதை இப்போ தமிழ் சினிமாவில் கூடிடுச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பு நடித்த 10 தலை, அதாவது சிம்புவோட மிகப்பெரிய கம்பேக் படமாக பார்க்கப்படுற அந்த படம் வந்து சிவராஜ்குமார் மஃப்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாதாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சிவராஜ்குமாரோட ஃபேன்ஸான தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவராஜ்குமாரோட மஃப்டி படத்தை பார்த்துட்டு சிம்பு அவர்களை கலாய்ச்சி தள்ளுறாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம். அவர் வந்து 100% பண்ணியிருக்காரு, சிம்பு அதில் வந்து ஒரு 30% கூட ஒழுங்காக பண்ணலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சிம்புக்கு எதிராக வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொன்னோம். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து இப்போ சின்ன நடிகர்கள் கிட்ட கூட போக முடியல, அந்த அளவுக்கு தரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லிக்கிட்டு வராங்க. இதனால சிம்புவோட ஃபியூச்சர் படங்கள் வந்து அடிபடுறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சிம்புவோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே பயத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் என்னதான் வயசாயிருந்தாலுமே இளம் நடிகர்களால் பழைய நடிகர்கள் கூட டஃப் கொடுக்க முடியல அப்படின்றத நம்ம சொல்லி தாங்க ஆகணும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைச்சிருங்க, நான் உங்க காமேஷ்.